அனைவருக்கும் ஆர்சிசியன் வணக்கங்கள். இன்று நாம் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்திலிருந்து முக்கிய 50 வினாக்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க 1வது வினாவை பாருங்க. வேலூர் புரட்சி எப்பொழுது வெடித்தது? 1806 ஜூலை 10 வெடித்தது. வேலூர் புரட்சி எப்பொழுது வெடித்ததுன்னா 1806 ஜூலை 10. 2வதுனா, வேலு நாச்சியாரின் இராணுவ தளபதி யார்? தாண்டவராயனார். வேலு நாச்சியாரின் இராணுவ தளபதி தாண்டவராயனார். 3வதுனா, 1916 ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதன் முதலில் தொடங்கியவர் யார்? திலகர். 1916 ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதன் முதலில் தொடங்கியவர் யாருன்னா திலகர். 4வதுன்னா, கோல் கிளர்ச்சி நடைபெற்ற இடம் எது? சோட்டா நாக்பூர். கோல் கிளர்ச்சி நடைபெற்ற இடம் சோட்டா நாக்பூர். 5வதுன்னா, பிளாசி போர் எப்பொழுது நடைபெற்றது? பிளாசி போர் 1757 ஜூன் 23 நடைபெற்றது. பிளாசி போர் எப்பொழுது நடைபெற்றதுன்னா 1757 ஜூன் 23 நடைபெற்றது. 6வதுனா, பிராசி இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? ஹாஜி கசிரியத்துல்லா. பிராசி இயக்கத்தை தோற்றுவித்தவர் ஹாஜி சரியத்துல்லா. 7வதுனா, கோவில் நுழைவு நாள் என்று? 1933 ஜனவரி 8 தான் கோவில் நுழைவு நாள் ஆகும். 8வதுனா, வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்ட நாள் என்று? 1945 ஜூன் 14. வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்ட நாள் 1945 ஜூன் 14. 9வதுனா, உலக போருக்கு பின் பிரிட்டனின் பிரதமராக பொறுப்பேற்றவர் யார்? கிளமன் அட்லி. உலக போருக்கு பின் பிரிட்டனின் பிரதமராக பதவியேற்றவர் யாருன்னா கிளமன் அட்லி. 10வதுனா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணியமர்த்தப்பட்ட முதல் தென்னிந்தியர் யார்? டி முத்துசாமி. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணியமர்த்தப்பட்ட முதல் தென்னிந்தியர் டி முத்துசாமி. 11வதுனா, இந்தியா ஒரு தேசம் என்ற புத்தகத்தை இயற்றியவர் யார்? அன்னிபெசன். இந்தியா ஒரு தேசம் என்ற புத்தகத்தை இயற்றியவர் அன்னிபெசன். 12வதுனா, சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு இது? 1912. சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1912. அடுத்து 13வதுனா, தி ஹிந்து என்ற பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 1878. தி ஹிந்து என்ற பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு 1878. 14வதுனா, தமிழ்நாட்டில் கலாபத்தினால் கடைபிடிக்கப்பட்ட நாள் என்று? 17 ஏப்ரல் 1920. தமிழ்நாட்டில் கலாபத்தினால் கடைபிடிக்கப்பட்ட நாள் 17 ஏப்ரல் 1920. 15வதுனா, கோரல் நூற்பாலை வேலைநிறுத்தத்திற்கு தலைமை தாங்கியவர் யார்? வஉசி. கோரல் நூற்பாலை வேலைநிறுத்தத்திற்கு தலைமை தாங்கியவர் யார்? வஉசி. 16வதுனா, இந்தியாவைச் சேர்ந்த சமூக சீர்திருத்தவாதிகளின் முன்னோடி யார்? ராஜாராம் மோகன்ராய். இந்தியாவைச் சேர்ந்த சமூக சீர்திருத்தவாதிகளின் முன்னோடி ராஜாராம் மோகன்ராய். 17வதுனா, தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் யார்? அப்ரஹாம் பண்டித். தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் அப்ரஹாம் பண்டித். 18வதுனா, இந்தியாவின் முதல் தொழிற்சங்கம் எது? சென்னை தொழிலாளர் சங்கம் தான் இந்தியாவோட முதல் தொழிற்சங்கம். 19வதுனா, சேரன்மாதேவியில் குருகுலம் நடத்தியவர் யார்? சுப்பிரமணியன். சேரன்மாதேவியில் குருகுலம் நடத்தியவர் சுப்பிரமணியன். 20வதுனா,
ஆதி ஆந்திரர் யார்? எம்சி ராஜா. ஆதி ஆந்திரர் யாருன்னா எம்சி ராஜா. 21வதுனா தமிழ்நாட்டின் அச்சப்பரவலை அச்சரக பரவலை கூறுக. 8 டிகிரி 4 மினிட்ஸ் வட அச்சம் முதல் 13 டிகிரி 35 மினிட்ஸ் வட அச்சம் வரை. 8 டிகிரி 4 மினிட்ஸ் வட அச்சம் முதல் 13 டிகிரி 35 மினிட்ஸ் வட அச்சம் வரை. 22வதுனா மண் அரிப்பினால் அதிக அளவில் பாதிக்கப்பட்ட மாவட்டம் இது. தேனி மாவட்டம். மண் அரிப்பினால் அதிக அளவில் பாதிக்கப்பட்ட மாவட்டம் எதுனா தேனி. 23வதுனா தென்னிந்தியாவின் தோட்டம் என அழைக்கப்படுவது இது. காவேரி டெல்டாவோட இந்த ஆறுகளோட வலைப்பின்னல் தான் தென்னிந்தியாவின் தோட்டம் என அழைக்கப்படுகிறது. 24வதுனா ஜவ்வாது மலையின் மிக உயரமான சிகரம் இது. மேல்பட்டு. ஜவ்வாது மலையில் உயரமான சிகரம் எதுனா மேல்பட்டு. 25வதுனா கொல்லிமலை அமைந்துள்ள மாவட்டம் இது. நாமக்கல். கொல்லிமலை அமைந்துள்ள மாவட்டம் நாமக்கல். 26வதுனா தமிழ்நாட்டில் வற்றாத தன்மையுடைய ஒரே ஆறு இது. தாமிரபரணி. தமிழ்நாட்டில் வற்றாத ஆறு இருக்கானா? இருக்கு. அது எதுனா தாமிரபரணி. 27வதுனா தமிழ்நாட்டு மக்கள்களின் 2வது முக்கிய உணவு பயிர் எது? சிறுதானியம். தமிழ்நாட்டு மக்களோட 2வது முக்கிய உணவு பயிர் எதுன்னா சிறுதானியங்கள். 28வதுனா சொர்ணவாரி விதைக்கும் காலம் இது. ஏப்ரல் மற்றும் மே. சொர்ணவாரி விதைக்கும் காலம் என்னென்னா ஏப்ரல் மற்றும் மே. 29வதுனா தமிழ்நாட்டின் கடற்கரையின் நீளம் என்ன? 1076 கிலோமீட்டர். தமிழ்நாட்டில் கடற்கரையோட நீளம் 1076 கிலோமீட்டர். 30வதுனா பாலின விகிதம் சரியாக 1000 உள்ள மாவட்டம். ஆண் 1000னா பெண்ணும் 1000. அப்படி சமமாக உள்ளது எங்கன்னா சிவகங்கை மாவட்டம். 31வதுன்னா இந்தியா சோவியத் ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு எது? 1971. இந்தியாவுக்கும் சோவியத் ரஷ்யாவுக்கும் இடையில ஒப்பந்தம் ஏற்பட்டது 1971. 32வதுன்னா இடிமின்னல் நிலம் அல்லது இடிமின்னல் நாடு என்று அறியப்படும் நாடு எதுனா பூட்டான். 33வதுனா புதிதாக சுதந்திரமடைந்த பாகிஸ்தானுக்கான எல்லைகளை வகுத்தவர் யார்? சர் சிரில் ரெட்கிளிப். இன்னைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே எல்லை பிரச்சனை எதுனா அந்த ரெட்கிளிப் எல்லை பிரச்சனை தான். 34வதுனா பிரிக்ஸ் கூட்டமைப்பின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் இது. ஷாங்காய். பிரிக்ஸ் கூட்டமைப்போட தலைமையகம் ஷாங்காய். 35வதுனா பிரிக்ஸ் என்ற சொல்லை சாரி சோலைன்னு போட்டிருக்கு அது வந்து சொல்லை சொல்லை இந்த சொல்லைன்னு சொல்லை உருவாக்கி வரனா ஜிம் ஓ நெயில். ஜிம் ஓ நெயில் என்பவர் தான் இந்த பிரிக்ஸ்ங்கிற வார்த்தையை உருவாக்கினார். 36வதுனா கப்பலுக்கு வாயில் இருப்பு என்று அழைக்கப்படுவது எதுனா அமெரிக்கா தனது பொதுச்சட்டம் 480 தான் கப்பலுக்கு வாயில் இருப்பு என்று அழைக்கிறாங்க. 37வதுனா இந்தியாவில் புதிய விவசாய கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு இது. 2018. இந்தியாவில் புதிய விவசாய கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2018. 38வதுனா இந்தியாவில் வருமான வரியை அறிமுகப்படுத்தியவர் யார்? சர் ஜேம்ஸ் வில்சன். இந்தியாவில் வருமான வரியை அறிமுகப்படுத்தியவர் சர் ஜேம்ஸ் வில்சன். 39வதுனா ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுவது எது? சென்னை. ஆசியாவோட டெட்ராய்டு என அழைக்கப்படும் இடம் சென்னை. 40வதுனா புத்தாக்க சிந்தனைகள் மற்றும் வணிக செயல்பாடுகளின் கண்டுபிடிப்பாளர் யார்? தொழில் முனைவரை தான் புத்தாக்க சிந்தனைகள் மற்றும் வணிக செயல்பாடுகளின் கண்டுபிடிப்பாளர் சொல்கிறாங்க. 41வதுனா இந்தியாவின் நுழைவாயில் எதுனா மும்பை. இந்தியாவின் நுழைவாயு எதுனா மும்பை. 42வதுனா டான்சிட்கோ எந்த ஆண்டு தொட்டு வைக்கப்பட்டது? 1970.
பிரான்சிஸ்கோ தாண்டு தொட்டிக்கப்பட்டதுன்னா 1970. 43rd நவீன சீனாவின் தந்தையார் டாக்டர் சன்யாட்சன். சர்க்கரை உற்பத்தியில் உலகின் இரண்டாம் இடம் வகிக்கும் நாடு எது? பிரேசில். சர்க்கரை உலகின் இரண்டாம் இடம் வகிக்கும் நாடு எதுனா பிரேசில். 45rd ஒரு ஹெக்டேர் என்பது எத்தனை ஏக்கர்? ஒரு ஹெக்டேருங்கிறது 2.47 ஏக்கர். 2.47 ஏக்கர் தான் ஒரு ஹெக்டேர். 46rd இந்தியாவில் 3rd அதிக மழை பெறும் பகுதி எது? சின்னக்கல்லார். இந்தியாவில் 3rd அதிக மழை பெறும் பகுதி சின்னக்கல்லார். முதல் இடம் நமக்கு தெரியும், மௌஜிராம். 47rd பன்னாட்டு நீதிமன்றத்தின் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளது? தி ஹேக். பன்னாட்டு நீதிமன்றத்தோட தலைமையகம் தி ஹேக்கில் அமைந்துள்ளது. 48rd இந்தியாவின் தென்கோடி முனை எது? இந்திரா பாயிண்ட்னு சொல்லுவோம், இந்திரா முனை. இது வந்து அந்த தனுஷ்கோடியில் ஏற்பட்ட புயலில் முழுகிட்டதாகவும் சொல்கிறாங்க. ஆனாலும் இந்தியாவோட தென்கோடி முனைன்னா இந்திரா முனை தான். 49rd தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை முதன் முதலில் அங்கீகரித்தது எந்த கட்சினா? நீதி கட்சி. தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை முதன் முதலில் அங்கீகரித்த கட்சி நீதி கட்சி. 50rd இந்தியாவில் பிறப்பின் போது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுள் காலம் எத்தனைனா 65 ஆண்டுகள். இந்தியாவில் பிறக்கிற ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ வருஷம் உங்களோட ஆயுள் காலம்னா 65 ஆண்டுகள். நண்பர்களே, நாம் இன்று 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலிலிருந்து முக்கிய 50 வினாக்களை பார்த்துள்ளோம். இந்த வினாக்கள் TNPSC, TNUB, போலீஸ்